பேரவை பேரவைத் அவர்களே காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்பகு பாரத பிரதமர்களை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடப்பட்டது ஆனால் அதில் காலதாமதமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டி அதிலே ஒரு சிறப்பு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த பதினைந்தாம் தேதி இதே அவையில் எல்லா உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இதுவரையில் எந்த தகவலும் நம்முடைய அரசுக்கு வந்திருக்கிறதா என்ற நிலையில் ஆந்திர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநிலத்திற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என்று சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சரவையிலிருந்தே விலகி ஒரு அழுத்தம் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்று பாராளுமன்றத்தில் பன்னிரெண்டு மணி அளவில் ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் அறிவித்து மாநில உரிமைகளை பெற வேண்டும் என்ற நிலையில் அவர் தரக்கூடிய அழுத்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் நான் இந்த அவையை இந்த அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது உச்ச நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு ஆறு ஆறு வார காலம் அது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது இன்னும் இடையிலே ஒன்பது நாட்கள் தான் இருக்கிறது எனவே நான் இந்த அரசை மாண்புமிகு முதலமைச்சரை இந்த அரசை நான் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது எப்படி மாநில உரிமைகளை பாதுகாக்க ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த முனைப்போடு அவர் ஈடுபட்டிருக்கிறாரோ அதே முனைப்போடு மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் இன்று பனிரெண்டு மணி அளவில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த அரசு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அதிமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தேழு பேர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உடனடியாக செய்தி அனுப்பி நீங்கள் அதை ஆதரிக்கக்கூடிய வகையில் அந்த கடமையை ஆற்றிட வேண்டும் என்று நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் மத்திய அரசு ஒன்றும் கவிழ்ந்துவிடப் போவதில்லை மத்திய அரசு கவிழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய நிலையை இந்த அரசு உருவாக்க வேண்டும் அதற்குரிய விளக்கத்தை நான் முதலமைச்சர் அவர்கள் மூலமாக தங்கள் வாயிலாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்மிக துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே காவிரி நதிநீர் பிரச்சினை பல கட்டங்களை கடந்து அது உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பு ஆறு வார காலங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர்முறைப்படுத்தும் குழுவையும் மத்திய அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இடையில் நான்கு மாநில தலைமைச் செயலர்களை அழைத்து அவருடைய கருத்துக்களும் அங்கே கேட்கப்பட்டது நம்முடைய கருத்தாக தமிழக அரசினுடைய கருத்தாக ஆறு வார காலத்திற்குள் நீங்கள் அவசியம் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர்முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கப்பட வேண்டும் என்று மான்மிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையை அறிவுரையை பெற்று நம்முடைய தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர்கள் அந்த கருத்தை அங்கே அணித்தனமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு இருக்கும் இன்னும் ஆறு வார காலத்திற்குள் நேரம் இருக்கிறது அதுவரை நாம் பொறுமையோடு இருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாம் இறங்குவோம் ஆறு வார காலத்திற்குள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து அங்கே வலியுறுத்தியதன் காரணமாக ஒரு வார காலமாக நாடாளுமன்றமே முடக்கப்பட்டு இருக்கிறது இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பொது பொதுப்பிரச்சினையை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று தொடர்ந்து ஒரு வார காலம் முடக்கப்பட்டதாக வரலாறு இல்லை அந்த வரலாற்றை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்கள் அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பக்கத்து மாநிலத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சொன்னார் அது அந்த மாநில சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர்கள் சிறப்பு நிதி அந்தஸ்து வேண்டும் என்று அந்த மாநிலத்திற்கு கேட்டிருக்கிறார்கள் அது அவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனை அதிலும் இதிலும் முடிச்சு போட வேண்டாம் என்று நான் மாண்மிகு எதிர்கட்சித் தலைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நான்கரை வருடம் அவர்கள் அவர்களோடு தான் கூட்டணி அமைத்து கட்சியில் இருந்தார்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதிலையும் நம்முடைய நதிநீர் பங்கீட்டில் இருக்கின்ற பிரச்சனையிலையும் இணைத்து ஏதோ அவர்கள்தான் அவருடைய மாநிலத்திற்கு உரிமையை போராடுகிறார் என்பது போலவும் நாம் அதை செய்யவில்லை என்பது போலவும் எதிர்கட்சித் தலைவர்கள் அவர் மருகிய ஒரு மாயத்தோட்டத்தை இங்கே உருவாக்க முயன்றுகிறார் ஆனால் அந்த மாயத்தோட்டம் எடுக்கூடாது ஏன்னென்று சொன்னால் காவிரி பிரச்சனையில் பொதுவாகவே அன்னையன் கோவச்சுருவாங்க மாண்முக துணைத் தலைவர் அவர்கள் நாம் அனைவரும் ஆரம்பகட்ட காலத்திலிருந்து எடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நடவடிக்கைகளில் அதிலும் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை எந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற மாண்பு அம்மாவர்கள் எடுத்த நிலை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதிவை அனைத்து இந்திய அண்ணாதரா முன்னேற்ற கழகத்திற்கு மாண்முகம் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்பதை மட்டும் நான் இந்த நல்லெண்ணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு இருக்கிறது அரை உள்ளே சென்று நான் விவாதிக்க முடியாது என்பதனையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம் நடக்கவில்லை என்றால் மீண்டும் நாம் அனைவரும் கூடி ஒரு நல்ல முடிவை எடுப்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ விபத்தினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் தீ காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் மாண்முக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி மாண்பு உறுப்பினர் இ பெரியசாமி மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு மாண்பு உறுப்பினர் பி மூர்த்தி மாணவ உறுப்பினர் பழனிவேல் தியாகராஜன் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மாணவ உறுப்பினர் கரி ராமசாமி ஆகியோர் ஐம்பத்தைந்தின் கீழ் கவன ஈர்ப்பு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதனை நான் சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்ளுகிறேன் இது குறித்து அறிவிப்பு கொடுத்த உறுப்பினர்களில் கட்சிக்கு ஒருவர் என்ற முறையில் சுருக்கமாக மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் முதலில் மாண்மிக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி மலைப்பகுதியில் மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற கல்லூரி மாணவிகள் சுற்றுலா பயணிகளுடைய வளம் பகுதிக்குள் பரவிய பயங்கர காட்டு தீயிலே சிக்கி இதுவரையில் அந்த தீ விபத்தில் சிக்கி பதினேழு பேர் இறந்திருக்கிறார்கள் ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது பேர் அதில் என்பது என்பதை செய்தியையும் பார்த்தோம் குரங்கணி மலையில் அடிக்கடி தீப்பிடிக்கும் என்பதும் இதுபோன்ற மலையேற்றங்களுக்கு செல்வோருக்கு வழிகாட்டிகள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிகிறது இந்த மலையேற்ற பயிற்சிக்கு சென்றவர்களில் குரங்கனை காட்டுக்குள் செல்ல நுழைவு கட்டணம் நியாயமாக செலுத்தியிருக்க வேண்டும் அதுவும் அவர்கள் செலுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பிட்ட அந்த மலையிலே திடீரென்று பிடித்த அந்த தீ குறித்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எஃப்எஸ்ஐ முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதிகாரிகள் அனுமதித்தார்களா என்று தெரியவில்லை அது மட்டுமன்றி அப்படி சென்றவர்களோடு காட்டுப்பகுதி குறித்து உரிய வழிகாட்டுதல் அளிக்க அங்கு கைடுகள் அனுப்பப்படவில்லை இது பற்றி விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரி திரு அதயுதுல்லா மிஸ்ரா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு ரெண்டு மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஆனால் எஃப்எஸ்ஐ அளித்த எச்சரிக்கையின்படி வனத்துறையினர் உடனடியாக செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பை தடுத்திருக்க முடியும் தீ விபத்து இயற்கை பேரிடராக இருக்கலாம் ஆனால் குரங்கணி மலை ஏற்றத்திற்கு போனவர்களுக்கு நிகழ்ந்துள்ள உயிரிழப்பை ஏற்க பேரிடர் என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது எஃப்எஸ்ஐ அதிகாரிகள் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் மற்ற மாநிலங்களிலிருந்தெல்லாம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதுபோன்று தீ பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய எஸ்எம்எஸ் வார்னிங் பெறுவதற்கு தங்கள் மொபைல் ஃபோனை எஃப்ஐஸ்ஐயுடன் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இரநூத்தி ஐம்பது பேர் மட்டுமே பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆகவே எஃப்எஸ்ஐயுடன் எஸ்எம்எஸ் வார்னிங் செய்தி பெறுவதற்கு அனைத்து வனத்துறை ஊழியர்களையும் குறிப்பாக மலைப்பகுதிகள் காட்டுப்பகுதிகள் உள்ள ஊழியர்கள் வரை தங்கள் மொபைல் எண்ணை பதிவு செய்து கொள்ள அரசு உத்தரவிட வேண்டும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுபோன்ற மலையற்ற பயிற்சிக்கு மையங்கள் நடத்துவோரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை லைசன்ஸ் நிபந்தனைகளில் ஒன்றாக கட்டாயமாக சேர்த்துவிட வேண்டும் மலையேற்ற பயிற்சி மையங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து குறிப்பாக இதுபோன்ற மாவட்டங்களில் உள்ள மலைகளில் மலையேற்றத்திற்கு செல்லக்கூடிய அதற்கு முன்பு வனத்துறையை சார்ந்த அரசு செயலாளருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்பது நிபந்தனை ஆக்கப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக வனத்துறைக்கு மேலும் அதிகமாக களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இதுபோன்ற விபத்துகள் குறித்து முன்கூட்டியே கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் எனவும் மேலும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்து நான் அமைகிறேன்